ராஜ்யத்தின் வேலை கவனித்துக் கொண்டிருக்கப்படும். குடும்பம், பிள்ளைகள், வியாபாரம், பிசினஸ், வேலை, அது இதெல்லாமே இரண்டாவது. தேவனுடைய ராஜ்யம் முதலில். அப்படியாகத்தான் இயேசுவை சொன்னார் மத்தேயு 16:33. இதை எல்லாரும் முயற்சி கொள்ள மாட்டார்கள். வெளியே அழைக்கப்பட்டவர்களில் பலர் கூட தங்களுக்கு தெரியாமலேயே இந்த வாழ்க்கையின் அதிபதியாகிய உலகத்தின் பிசாசு ஏதோ இவர்கள் பிடிபடக்கூடிய ஒரு பொருள் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். குடும்பமாய் இருக்கலாம், மனைவி, புருஷன், பிள்ளைகள், விக்கிரகங்களாக்கி வெளிநாடு வருமானம் சம்பாதிப்பது, பதவி, பட்டம், இந்த வாழ்க்கையின் பெருமை எனும் மற்றவர்கள் மனத்தங்கல்கள், ஆஃபென்சஸ், பணம், இந்த தக்கலியர் வாழ்க்கையில் சிற்றின்பங்கள் எதுவாக இருக்கட்டும், பிசாசு பொறி வைத்தபடியே இருப்பான். அதிலே பிடிபடுவார்கள். பிடிபட்டவர்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து முடிவு பெறியந்த நிலைத்திருக்க முடியாது. அப்படி நிலைத்திருக்காதவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் இந்த அபிப்பிராயத்தை நான் சொல்லவில்லை. இயேசுவைகளை அறிவித்திருக்கிறார். சோ வெளிப்பாக இருந்து எந்த இடத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கட்டளைகளுக்கு கீழ்படுகிறேன், நான் யாரோ சம்பந்தம் கலக்கிறேன், உலகம் எனக்குள்ளே இருக்கிறதா, எந்த உலகத்தாரோடு இன்னமுமாக விட்டு பிரியாமல் இருக்கிறேன், அதுவும் சொந்த ஜனமாய் இருக்கலாம், அவர்கள் முழு உலகம் சகுபடியாக ஆராய்ந்து பார்த்து விட்டு விலக வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளிப்பாகியர்கள் ராஜ்யத்தை ஆரம்பத்தில் இருந்து அறிவித்து முடிவு பெறியந்தவன் அறிவித்து மறித்து உயிர்ந்தெழுந்து 40 நாட்கள் ராஜ்யத்தை குறித்து விடாது பேசி அவர்களை விட்டு சென்ற சில நாட்கள் நடிகோடு அவர் யேசுவா எங்கள் எஜமான் திரும்பி வந்து பரிசுத்தாவியாக தம்முடைய சுயசரங்களை நிரப்பினார். அது பெண்டெகோஸ்ட் டே. அப்போஸ்தல புத்தகம் நடியும் மகனும் ஒரே
வழி நடத்துகிறார்கள். உயிர்ப்பிக்கும் ஆவியாக நல்ல மெய்ப்பனாக தம்முடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை கீழ்படுகிறவர்களை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்கும் குரல் அவரது வார்த்தையும் குரல் யேசுவின் குரல். அவரை நல்ல மெய்ப்பன் கீழ்படியாமையினாலே ஆதாம் தேவர் பிரசன்னத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான். ஏவாள் பொய்யை நம்பினால் இருவரும் தேவன் நியமிக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். அவர்களை ஏதேனை விட்டு துரத்தி விட்டார். இன்று வரை ஆதாம் ஏவாள் மூலம் பெரிய ஜனக்கூட்டம் உலகெங்கும் பறந்து கிடக்கிறவர்கள் இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே அதி உயர்ந்த தேவனை அறியாது அவர் இல்லாதவர்களாய் அவருடைய மகன் யேசுவா அவரது வார்த்தை அவர் இல்லாதவர்களாய் நம்பிக்கை இல்லாதவர்களாய் உணர்வில்லாதவர்களாய் இருதயம் இருளடைந்து பிறக்கும் மனுஷர்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலை அறியாது பிசாசு அதிபதியாயிருக்கும் இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். பூமி உருண்டையை சொல்லுகிறேன். உலகம் அதிலுள்ள ஜனங்கள் தேவனற்றவர்கள் மேசியா இல்லாதவர்கள் தங்கள் சொந்த வழிகளிலே போகிறவர்கள் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி உட்பட அல்லது அதை சொல்ல விரும்பமில்லாதவர்கள் பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த இருள் சூழ்ந்த இந்த பூமியிலே அடைக்கப்பட்டார்கள். தாங்கள் போகிற வழி சரி என்று வஞ்சிப்பாக அவர்களை நம்ப பண்ணியிருக்கலாம். பிசாசனுடைய வஞ்சிப்பும் பொய்யும் தான் அவனுடைய வல்லமை. ஏதேனில் அது உயர்ந்த தேவன் பாம்போடு பேசும் பொழுது உன் வயிற்றால் உந்து மண்ணை சாப்பிடுவாய், ஒருவர் வந்து உன் தலையை நசிப்பார் என்று சொன்னார். நீ அவர் குதிக்காலே அவருக்கு தெரியும் தன்னுடைய மனிதர்கள் மூலம் என்ன விதமான சூழ்நிலைக்குள்ளாக தேவனுடைய மகனாகிய யேசுவா மனுஷனாகிற பொழுது அவர் தள்ளப்பட்டார். நான் இன்றைக்கு வரை இந்த பூமியிலே குடியிருக்கும் ஜனங்கள் யார் அதி உயர்ந்த தேவனாலே வெளியே இழுக்கப்பட்டு
அவளது மகன் இயேசுவாண்டை கொண்டு வரப்பட்டு யோவான் 6:44 அவரது அநாதை திட்டத்தின்படிக்கு மகனின் வெளிப்படுத்துதல் கிடைத்து மத்தியாகம் 11:27 அதன் பின்பு தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு வழியை அழைக்கப்பட்டவர்கள் எக்லேசியா அவர்களுக்கு இயேசுவா அவரது மகன் தமக்கு விருப்பமான கீழ்ப்படுகிறவர்களுக்கு டேடியை வெளிப்படுத்துகிறார். அதுவும் மத்தியாகம் 11:27 லூக்கா 10:22 போடப்பட்டிருக்கிறது. அதி உயர்ந்த தேவன் மகனாகிய இயேசுவை இயேசுவா வெளிப்படுத்தினாரொழிய எவருமே இந்த பூமியிலே குடியிருக்கிறவர்கள் அறிய முடியாது. எந்த கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டத்திலும் இருக்கலாம், அதி உயர்ந்த தேவன் வெளிப்படுத்தாமல் மகனை யாரும் அறிய மாட்டார்கள். அடிப்படையான உண்மையும் நாம் அறிய வேண்டியதும் இன்று லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்களுக்கு இது மறைக்கப்பட்டு இருக்கிறது. பொது ஜனங்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று புற ஜாதியாரால் அழைக்கப்படாதவர்கள், வேறு 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 மதங்களை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள், தாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலே ஜீவிக்கிறார்கள் என்று 100% தெரியாது. மனுஷனிடத்திலே அதி உயர்ந்த தேவன் கேட்ட முதல் கேள்வி, Where are you? மனைவி ஏவாளின் சொல்லை கேட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன உடனே பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய மகிமையை இழந்தார்கள். Not that they were naked actually. அவரின் மைமையால் மூடப்படுது. Their covering was taken away. Say, நான் எப்பொழுது சொன்னேன், ஆரம்ப புத்தகம் 3 தெரியாம தேவனுடைய வழி நடத்துதலையும் அவர் செய்கிறதையும் யாரும் அறிய மாட்டார்கள். பைபிள்ல என்ன தீர்க்கதரிசிகள் என்ன சொல்வது? நோ, யூ கான்ட். யூ ஹாவ் டு கோ டு த பிகினிங், ஆரம்பத்துக்கு போகணும். வாட் ஹேப்பன்ட், இனிமையில் என்ன நடக்கிறது, ஏன் சாகிறான் மனுஷன்? சோ எப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கிறோம் என்பதை, எந்த சூழ்நிலையிலே இருக்கிறோம், பல கிறிஸ்தவர்களின் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டே சேர்த்த மின்மோட்சம், முழு பிழை முழுவாஞ்சிப்பு, இன்னும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலே
யோசுவா யார் என்று அறிவிக்கப்படவில்லை. எழுதப்பட்ட தேவனுடைய மகன் யோசுவா எப்படிப்பட்டவர், அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்கிற யோசுவா இல்லாமல் இன்னும் ஒரு யோசுவா இயேசு, இன்னும் ஒரு நற்செய்தி. நற்செய்தி சிலுவையல்ல, நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம். யேசுவின் ரத்தம் நிச்சயம் பாவத்தின் தண்டனையை நீக்க அது கொடுப்பட்டது. கட்டளைகள் நீக்கப்படவில்லை, தண்டனை அவரேற்றுக் கொண்டார். ஆனால் அவர் கொண்டு வந்த நற்செய்தி, the good news, தேவனுடைய ராஜ்யம் is the coming kingdom of Elohim. மனுஷன் இழந்தது அதுதான். முன்கூட்டியே அறிந்து அறிந்த மனுஷர்களை இருள் சூழ்ந்த இந்த பூமியிலே தாங்கள் ஏன் பிறந்தோம் தெரியாது, யார் மெய்யானதவன் தெரியாது. அவர் மகன் ஏன் அனுப்பப்பட்டார் தெரியாது. அவர் ஏன் திரும்பி வருகிறார் தெரியாது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டுமா தெரியாது. எப்படி ஆயும் உலக ஜனங்களும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பிசாசின் வஞ்சிப்பான இருளிலே இருந்து வெளியே கொண்டு வரப்படாதவர்கள் இன்று வரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஏப்தலே இருந்து அடிமைகளாக இருந்த ஆபிரகாமின் சந்ததியை தேவன் தம்முடைய வல்லமை உள்ள காரணத்தினால் கொண்டு வராமல் வெளியே எவருமே விடுதலை கொடுத்திருக்க முடியாது. மோசேக்கு கீழே மோசே அவர்கள்
பேப்பனாக வைத்து வழி நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு பேர் தெரியுமா? எக்லேசியா. I should. I don't know how you are going to know it. If you have a computer, then you can apostle it. பாடமாக்கி ஹயத்திலே பயங்கோ உங்கள்
சகோதரத்தில் இருந்து ஒரு தீக்க தரிசி எழுப்ப பண்ணுவேன் என்று சொன்னது மோசே அல்ல, அவரது மகன் யேசுவா. அவருக்கு சபை கொடுப்பீர்களாக. என்ன யோசிக்கிறாய்? இதுங்க கிடந்தது நான் பார்க்கலையே. தொடர்ந்து வாசிப்போம். 38 அப்போஸ்தலர் 7:38. தேங்க்யூ டாடி. சீனாய் மலையில் தன்னுடனே பேசிய தூதனோடும் தூதனோடும் என்று கூடப்படுகிறது. சீனாய் மலையில் யார் பேசினது? அந்த மூச்சடியின் நடுவில் இருந்து. அதுக்குள்ள நாங்க இப்ப போகலாம். இப்ப நம்முடைய பிதாக்களோடும் கூட கவனிக்கிறாயா? வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவரும் நமக்கு கொடுக்கும்படி வாழ்க்கையின் வார்த்தைகளை பெற்றவனும் இவனே. வாழ்க்கையின் வார்த்தைகளை, வாழ்க்கை யேசுவா, வார்த்தை யேசுவா. யார் மோசேக்கு கொடுத்தது? இது உலகமில்லை. இப்ப நான் சொன்ன வந்தது நம்முடைய பிதாக்களோடும் வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவரும், சபைக்குள் அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? That I went over and looked up Ecclesia. அப்பே இஸ்ரேல் எக்லேசியாவா? அப்படித்தான் இது சொல்லுது. அவர்கள் வெளியே அழைக்கப்படவில்லையா? வார்த்தையை பெறவில்லையா? ஏற்போய் காணானுக்குள்ளே சேரவில்லை, கீழ்படியவில்லை. தங்கள் சொந்த வாழ்க்கையிலே பிடிபட்டார்கள், தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். எத்தனையோ தடவை அவர்களை அழிக்க முற்பட்டார். மோசே கெஞ்சின, நீர் கொண்டு வந்த ஜனம் தானே, நீர் இங்க வந்து அழிச்சு போட்ட பார்வோன் அவள் நினைப்பான் உம்மாலை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு. எப்படியே ஒவ்வொருக்கு அவன் பரிந்து பேசுவான். அழிக்கிறது என்றால் என்னை அழியும். அவர்கள் உம்படி வனாந்தரத்திலே மோசேக்கு கீழே இருந்தது எக்லேசியா. இருளிலே இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்களை கிளேசியா தேவனோரை பிடித்தெழுக்கிறார். ஆனால் இடையிலே அவர்கள் வேறு பக்கமாக போகலாம், இடையிலே வஞ்சிக்கப்படலாம்.
இடையிலே பொல்லாத இருதயம் பெறலாம், இடையிலே முறுமுறுக்கலாம், தேமா மாதிரி இடையிலே பவலுடைய ஒளியும் செய்தவன் விட்டு தன் விருப்பப்படி போகலாம். ரெண்டே ரெண்டு பேர் உள்ளே போனார்கள், ஜோஷுவா அண்ட் காலேப். மற்றவர்கள் போகவில்லை. நான் உலகம்
professing themselves to be wise, and they became fools. Now, கடைசி தடவை நாங்கள் பார்த்த நேரம் யோகானன் 15:19. அதை பார்த்து கொண்டிருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் பண்ணி உங்களுக்கு? அதில் 5 தடவை உலகம் உங்களை பாகித்தால் அது உங்களை பாய்கிறதுக்கு முன்னே என்னை பாய்த்தது என்று அறியுங்கள். உலகம் உடனே நினைப்பான் அங்கு கிறிஸ்டியன் ஏசுவாவின் வாழ்க்கை இல்லாதவர்களே எல்லாரும் எந்த சபையிலே இருந்தாலும் நீ உலகம். அவருடைய வெளிச்சம் வெளியே வந்து அவரது ராஜ்யத்துக்குள்ளே உட்பட்டு கட்டளைகளுக்கு கீழ்படியாப்பட்டால் நீ உலகத்தான் என்பதை அறிந்து கொள். இவர்களை தான் கடைசி நாளிலே நாங்க அப்படி செய்தமே அப்படி செய்தமே சூரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் மிஸ் பண்ணலையே, நான் காணிக்க போட்டேன், சசமா போட்டேன், என்ன போட்டேன் உங்களை எனக்கு தெரியாது. தேவன் தம்முடைய முன்னறிவினாலே வழியாலே அழைத்த தம்முடைய எக்லேசியா அவர்கள் தான் அவருடைய ஆடுகள். அவரை பின்பற்றினால் வழியால அழைக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனம் மாதிரி போன்ற சட்டம் பண்ணி போகலாம், உருமுறுக்கலாம், எல்லாம் பேலன்ஸ்டாக அறிந்து கொள்ளும். சரீரி வெளிச்சம் பற்றாய் உனக்கு வார்த்தையின் வெளிச்சம் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டாய். யேசுவா சொன்னார், 4 நிலங்களை குறித்த ஊமையிலே பிரச்சனையும் உலக கவலைகளையும் அதெல்லாம் அந்த நெருக்கம் நேரத்திலே அவன் பின்வாங்கி போகிறான். உலகம் வெளியே அழைக்கப்பட்டவர்களை பாகிக்கும். அதிலே நம்பர் 1 கூட்டம் கிறிஸ்தவர்கள், யேசுவை அறியாதவர்கள், அதுவும் இந்த தேவனை மாறியாதவர்கள். யேசுவை எதிர்த்தவர்கள் அவர்கள் தான். உலகத்தில் இருக்கிறவர்கள்
உலகத்திலே இருக்கிறவர்களை இந்த தற்காலிக வாழ்க்கையிலே கொண்டாடுகிறவர்களை நேசிப்பார்கள். நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலும் தேவனற்ற கிறிஸ்தவர்கள் கூட்டத்திலே நவும் நான் உங்களை உலகத்திலே இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பயக்கிறது. 5 தடவை உலகத்திலே இருக்கும் கிறிஸ்தவர்கள் வெளிச்சம் இல்லாதவர்கள், தங்கள் சித்தப்படி ஜீவிக்கிறவர்கள், வழியே அழைக்கப்படாதவர்கள், டனியை மகனையை அறியாதவர்கள், அவர்களே உலகம் பயக்க அவர்கள் உலகத்தோடு இருக்கிறார். அவர்கள் உண்மைக்காக நிலைத்திருக்கிறதில்லை. அவங்கள் தங்கட கொண்டாட்டங்களுக்கு ஸ்கூல்ஸ்லயோ யூனிவர்சிட்டியிலேயோ நீ ஒராளா அல்லது வேலை செய்யும் இடத்துல கச்சேரியோ எம்சியோ அல்லது பேங்கோ அவன் அவன்டங்களுக்கு கொண்டாட்டம் வச்சு ஏதோ ஒரு பெருநாள் கொண்டாடுறேன். நீ அதுக்கு காசு போடுவாய். ஏன் நீ உலகத்தான் வெளியிலே கிறிஸ்தவன் பேர் முதலாவது கிறிஸ்தவன் என்று யாரையும் கூப்பிட இல்லை. அது உயர்ந்தவன் அவர் சொன்னது ஆடுகள் என் ஜனம் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் யார் மகன் என்று கூப்பிடுகிறார், மகள் என்று கூப்பிடுகிறார். உலகத்திலே பின்னப்பட்டு இருக்கிறவர்களே வெளியே வா. சோ அவர்கள் அழைத்துக்கு பிறகும் நாய் காக்கினத்தை சாப்பிட்ட மாதிரி பன்றி தான் இருந்த சேத்துக்குள்ள திரும்பி போய் புதைகிற மாதிரி அவர்கள் வாழ்க்கை இருக்கும். சோ இங்கே உலகம் தன்னுடையதை உலகம் எப்படி உருண்ட தன்னுடையதை நேசிக்கும். உலகத்தின் அதிபதி பிசாசு நான்கிடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. யோகானன் 12:31 14:30-16 நீ உலகத்தானாக இருந்தால் பிசாசு உன்னை நேசிப்பான். ஏன் தெரியுமா? நீ உலகத்துக்குரியவன், பிசாசுக்குரியவன். அதான் பிசாசு விடுதலை. அது என்ன குடும்பம் சொந்தம் கொண்டாடுது. ஒரு பேய் ஒரு மனுஷனை விட்டு போகுது. யேசுவை சொன்னார், போய் அலைஞ்சு திரிஞ்சு இழைப்பார்தல் காணாமல் மத்தியாவுக்கு 12 திரும்பி வந்து பாக்குது. அது வறுமையா இருக்கு. அது என்ன சொன்னது? தன்னை விட பொல்லாத வேறு ஏழாவிகளை கூடி நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன். What a language! என் வீடு
விஷயம் சொன்னார். மத்தியம் 12 அதிகாரத்தில் அசுத்தாவி துரத்தப்பட்டு ஒரு மனுஷன் பட்டு வெளியே போய் திரும்பி வரும். அவர் ரிட்டர்ன் டு மை ஹவுஸ். இங்கே கீழ்படுகிறவர்கள் இடத்துல வெளியே அழைக்கப்பட்ட ஒரு இயேசுவை சொன்ன நானும் டேடியும் வந்து அவனுக்குள்ள எங்கள் வீடாக்குவோம், எங்கள் வீடாக்குவோம். Which one do you like? யாருக்குரிய விருப்பம் தீர்மானம் ஒன்றுடையது. புருஷனைகள் மனைவிய குற்றம் சொல்லாது, பிள்ளைகளைகள் பெற்றாரை குற்றம் சொல்ல வேண்டாம். தீர்மானம் எடுக்கிறது நீ. யார் கூடி இருக்க வேணும்? இந்த 19 வசனத்தில் வார்த்தையில் 5 தடவை உலகம் என்கிற சொல் இங்கே கூறப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்றார், ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நான் உங்களை பிரிச்செடுத்துக்கிறேன். பேய்க்க பொல்லாத கோபம். அவன் நாக்கள் சுரண்டுவாங்க உங்களை. அதுல முதல்ல சுரண்டாக்கள் நடிகை மகனையும் அறியாத உலகத்துக்குள்ளே இருக்கவும் போதகர்மார் கள்ள போதகர்கள் பாஸ்டர்ஸ்மார் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம் அனைத்தும் அவங்கதான் நீ சுரண்டினது. யேசுவாவ மாயக்கார யோகனன் 16:8 யேசுவ தொடர்ந்து சொன்னார், உதவியாளர் வந்து, உதவியாளர் அவரே தான் உயிர்த்தெழுந்த மேஷன். நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்திலே இருக்கும் ஜனங்கள் வார்த்தையினால் கண்டிக்கப்படுவார்கள். யார் அதுக்கு பின்னால் நிற்கிறது? உயிர்த்தெழுந்த யேசுவா. அவரே தேற்றரவாளன், அட்வொகேட், காம்ஃபர்டர். மூன்றாம் ஆளிலே 16:11 இந்த உலகத்தின் அதிபதி என்னமும் கீழ்படியாமையினால் ஆதாம் பிசாசின் கையில் ஒப்புவித்தான். அதை பிசாசு சொல்லி காட்டியது யேசுவா சோதிக்கப்படும் நேரத்திலே. லூக்கா 4 இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானம் இருக்க கொடுப்பேன், நீர் விழுந்து வணங்கும். கேன் யூ? உலகம் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் சந்தோஷமாக ருசித்து அவருடைய வார்த்தையை சாப்பிட்டு கீழ்ப்படிவினாலே இந்த தற்காலிக வாழ்க்கையிலே யேசுவின் சந்தோஷத்தும் அவருடைய சமாதானத்தோடு ஜீவிக்க முடியாது. யூ ஷுட் நோ இந்த உலகம் அப்படி என்று எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னோட வேலை செய்கிறாக்கள் உன் ஈன ஜனம் ஒருவழி உன் புருஷன் உன் மனைவி
கெட்டு போக முடியாது. அவருக்குள்ளாக கேள்படியவர் முரசாட்டம் பண்ண வேண்டியது இல்லை, சண்டை பிடிக்க வேண்டியது இல்லை. உண்மைக்காக நிக்க வேணும். உண்மைக்காக நிக்காமல் ஒத்து போகிறவர்கள் அல்லது அந்த சூழ்நிலையிலே மௌனமாய் இருக்கிறவர்கள், புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ வீட்டிலேயோ வேலை செய்யும் மனத்திலேயோ மௌனமாய் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். நீ உண்மைக்காக நிலை நிற்கவில்லை அப்படி என்றால் அவரே உண்மை. நீ உண்மைக்காக நிற்கவில்லை, உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், இதற்காகவே பிறந்தேன். அவன் என்ன உண்மை என்று கேட்ட நேரம் அவர் சொல்லவில்லை. அவன் அறிஞ்சிருக்க வேண்டும். 16:20 யோகானன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு தடவை மெய்யாகவே. அப்ப அதில் நிப்பாட்ட வேணும். இன்னும் உனக்கு விளங்கும்படி சொன்னா உன் மோட்டர் சைக்கிள் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதா நிப்பாட்டி போட்டுக்கள். என்ன சொன்னீங்க? வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். உலகம் தேவனற்றவர்கள், மெஷியா இல்லாதவர்கள், வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், அதுக்குள்ளே முதல் பகுதி கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்கள் பெரும்பாலாக 40,000 பிரிவினை சபைகள் எனப்பட்ட உலகத்துக்குள்ளே கிடக்கும் கூட்டங்கள் நாடிகளேஷியா வழியால் அழைக்கப்படாது. உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தையை சுவரொட்டிகளில் ஒட்டி நச்செய்தி பரப்புறாங்களாம் என்று சிலுவை தான் அறிவிக்கிறது. இந்தியாவும் தான், ஸ்ரீலங்காவும் தான். இது கண்டெக்ஸ்ட்ல இருந்து புடுங்கி எடுத்த வார்த்தை. இதை போடலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமா. இது சீஷர்களுக்கு சொன்னது இயேசுவா. நீங்க துப்பு, அவர் மரிக்க போகிறார் சிலுவையிலே. அவர் 3 நாள் இவர்களை காணமார், உயிர்த்தெழுந்ததும் வந்து சந்திக்க போகிறார் அவரை, சீஷர்களை. அப்ப உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த சம்பவத்துக்கு தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி இருக்கும்? 3 நாளைக்கு பிறகு எல்லாமே முடிந்ததுண்டு. அந்த எம்மாவு தெருவிலும் வந்தவர்கள் துக்கமாக போனார்கள். அதுக்கு பிறகு அவர்களோடு பேசிக்கொண்டு போய் அவர்கள் வருந்தி அழைத்ததும் அவர்களோடு கூட அன்றைக்கு தங்குறதுக்கு போனார். அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அங்கே அந்த மாடி வீட்டில் நன்றியாக இருந்த நன்றியுள்ள வார்த்தைகளை சொன்னதுக்கு பிறகு நடந்தது என்ன?
அவர் மறைந்து போனார். பரிசுத்தாவி, உயிர்ப்பிக்க மாவி, தனியும் மாறும் ஒரே ஆவி, என்ன குழப்பம், அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறியிருக்கும். எடுத்தார்கள் ஓட்டம் சீஷர்களிடத்திலே. நாங்கள் அவரை கண்டோம். எப்படியாக அப்ப அந்த அவர் பிட்டு கொடுக்கும் நேரத்திலே ஆளை காண இல்லை. ஆனால் வழியிலே வார்த்தையை கொடுத்து கொண்டு வந்தார். இருதயம் பிழிஞ்சு போச்சு. What a scene. The resurrected Messiah is the Holy Spirit. Avare parasuthavi uyithalunnavi avare 2 Corinthians 3:17. Ejaman Yeshua, நீ ஆண்டவர் என்றாய். நான் எஜமான் என்கிறேன். ஆண்டவர் முறைக்கு பார்க்க போன இறந்த காலம் ஆண்டவர் ஆளுகிறவர் யாரு உன்னை ஆளப்போகிறவர் அதை விடுவோம். நான் டேடியின் இடத்திலே இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். பூமி ஒரு சொல், அது பூமி, வியாழன், வெள்ளி, சனி, அந்த பிளானட்ஸ் இருந்து வித்தியாசப்படுது. மூன்றாவது ரவுண்ட்ல இருக்குது பூமி. உலகம்ங்கிறது வேற. ஓகே, தரியிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். பிசாசின் வல்லமை குள்ளாய் கிடக்கும் ஒரு ஜன கூட்டத்தண்டை மறுபடியும் உலகத்தை விட்டு டடியின் இடத்துக்கு போகிறேன். டடியின் வேலைக்காக வந்தால் டடி எப்பொழுதும் அவருக்குள்ளே இருந்தால் நான் தனியாக இல்லை. எந்த நேரத்தில் நானும் என் டடியும் டடி வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன். யோகான 5:19 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு. உலகத்தை ஆளுகிறவன் பேய் அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்களை தூண்டிவிடுவான். உபதிரவம் கொடுக்க உன் வீட்டிலேயே தொடங்கும். கீழே இருக்கும் உன் புருஷன், மனைவி சும்மா ஞாயிறு தினத்தில் வந்து
அங்க சூடு காட்டி போட்டு போறவன் அல்லது மாறி போறவள், நீ வெளிச்சத்திலே வளரும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது முதலில் இருப்பது எதிர்ப்பது உன் புருஷன் அல்லது உன் மனைவி அல்லது பிள்ளைகள். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எந்த நேரம் அங்க போய் கிடக்கிறீர்கள்? முதலில் எதிர்ப்பது உலக கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம். உலகெங்கும் தேவன் இல்லாதவர்கள், அவரை அறியாதவர்கள், மகன் இல்லாதவர்கள், வார்த்தையின் வெளிச்சம் இல்லாதவர்கள், அவர்கள் எப்படி செய்வார்கள்? யோகானம் 16:3 யேசுவா சொன்னார், அவர்களுக்கு தனியையும் தெரியாது என்னையும் தெரியாது. நான் சொன்னது ஓத்திரவும் இருக்கு. உலகம் அப்படியாய் கேடாய் போய்கொண்டிருக்குது, பட்டு மோசமாக போகுது, அன்பு தனித்து போகும், அக்கிரமம் பெருகுவதனால். என்ன அக்கிரமம்? கட்டளையை உடைக்கும் வாழ்க்கை. வெள்ளக்காரன் தான் முதல்ல தொடங்கினது. நாங்கள் கிருபை எங்கள், கட்டளை எங்களுக்கு அல்ல. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தின் வஞ்சிப்பு, உலகத்தின் சகல பொறிகள் அவர் வெளிப்பாகியிருந்து லடியிலே தங்கியிருந்து இந்த உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் உலகத்தின் பொய்யை, இந்த பிசாசின் பொய்களை, வஞ்சிப்புகளை, அவனுடைய பொறிகளை அவன் வந்து சொன்னான் தானே, விழுந்து வணக்கம், நான் உமக்கு எல்லாம் தாரன். ஒவ்வொன்றாக ஜெயித்தான். 5000 பேர் ஆம்பளைகள் மட்டும், பெண்கள் பிள்ளைகள் சாப்பாடு கொடுத்தார். 5 பான் துண்டுகள், 2 மீன்கள். ஓகே, அது முடிந்தது. புத்தன கூட்டது அது முடிந்தது. கொஞ்ச பேர் சேர்ந்து கக்ராயா யேசுவை பிடித்து ராஜாவாக பார்த்தார்கள். அவர்களை சுற்றி நெருக்கம். ரோமருடைய இராணுவம் சதா இருந்து கொண்டே இருந்தது. அவர் உடனடியாக பேயின் பொறி என்பதை அறிந்து அவர்களை விட்டு தனியே போய் ஒரு இடத்திலே ஜபம் பண்ணினார். அவர்களே தங்கியிருந்து, வார்த்தையிலே தங்கியிருந்து, நீயும் நானும் இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் வஞ்சிப்பை ஜெயிக்க வேணும். ஆனால் பெரும்பாலான வெளியே அழைக்கப்பட்டவர்கள் பிடிபடுவார்கள். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் கூட்டம் 7 பட்டணங்கள், எக்லேசியா எபேசு பட்டணத்திலே வெளியே அழைக்கப்பட்டவர்கள் கூட்டத்துக்கு எழுதுகிறதாவது. வெளிப்படுத்தின புத்தகம் 2 அதிலே முடியும் நேரத்திலே ஒவ்வொரு எக்லேசியா கூட்டத்துக்கும் என்ன வாசிக்கிறோம்? ஆவி சொல்லுகிறது. யார் ஆவி? உயிர்த்தெழுந்த யேசுவா. அவரும் டாடியும் ஒரே ஆவி.
சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு இவைகளை நான் கொடுப்பேன். ஜெயம் கொள்ள வேணும். ஒத்து போனா பினிஷ். சொல்லுவார்கள் இப்படி சொன்னாங்க, எனக்கு என்ன செய்யறன்னு தெரியல. அவங்கள முகத்தை உடைக்க, உன்னையார முகத்தை உடைக்க சொன்னது, நீயே உன் முகத்தை உடைக்கிறாய். எப்படி என்று கேட்கிறாய்? ஒத்து போகிறாய். முகத்தை உடைக்க ஒத்து போகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னை மறுதளித்தால் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை டேடிக்கு முன்னாக மறுதளிப்பேன். என்னென்று கேட்கிறாயா? என்னை யார்? என்னை? நானே உண்மை. உண்மைக்காக நிலைத்திருக்க வேண்டும். தட் இஸ் இன் எல்லாருக்கும் உரிய காரியம். மௌனமாக இருப்பது, மறுதளிப்பது. அப்ப இங்க பாருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்திலே உள்ள ஜனங்களின் பொறிகள், அவர்களுடைய அன்பு எதுவாயும் இருக்கட்டும், ஜெயம் கொள்ள வேணும். ஜெயம் கொள்ள வேணும். ஆரம்பத்திலே வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் பயங்கர நெருக்கத்துக்குள்ளாக போனது. ரோமிலே, ரோமாபுரியிலே கொண்டு போய் அவர்களை சிலுவையிலேயா மரத்திலே தூக்கினார்கள். சிங்க மிருகங்களுக்கு முன்னால தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் முழங்கால் பின்னாலும் சிங்கம் மறுது. முழங்காலில் இருந்து டாடியை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பேய் இப்படி செய்தும் யேசுவாவின் டாடியிலும் அவரால் அழைக்கப்பட்டு பிடிபட்டவர்கள் கூட்டம் பெருக ஆரம்பித்தது. விசாசமா தான் இது சரியில்லை. ஒரு காரியம் செய்யும், உலகத்துக்குள்ளே கொண்டு போனான். அநேக பேர் எப்படி உலகத்துக்குள்ளே கொண்டு போன? உலகம் அங்கீகரிக்கும், அரசாங்கம் அங்கீகரிக்கும். ஒரு மதமாக கிறிஸ்டியானிட்டியை செய்து விட்டான். அண்ட் கான்ஸ்டன்டைன் உலகத்தோடு பின்னப்படுபடியே செய்தார். அதுக்கு பிறகு இப்படியாக மரத்திலே தொங்கப்பட்டது மிகுந்த உபத்திரவம் எல்லாமே தணிந்து போயிட்டு உலகமே உள்ளுக்கு வந்தது. இப்ப பாத்தீங்களா, பெயரவேல அவன் பொறிய பாத்தீங்களா? நெருக்கத்தை கொடுத்தா பிறகு ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே உடைய. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எங்கே, உலகம் எங்கே, மதிக்கலாமா? ஒன்றில் இருந்தோண்டு பேச்சு, உடுப்பு, பழக்கங்கள், நத்திங். வாட் ஆர் வி டூயிங் வித் டைம்?
இயேசுவை சொன்னார், நீங்கள் உலகத்தார் ஆனால் கூட்டத்திலே இல்லாதபடியினாலும் நான் உங்களை அந்த ஜனக்கூட்டத்திலே இருந்து வெளியே கூப்பிட்டதனாலும் தெரிவு செய்து அந்த ஜனம் உங்களை பயிக்கும். நீங்க எனக்கு கீழ்படுகிறீங்க, அவங்களோட ஒத்து போறீங்க, இல்ல இப்ப என்ன பிரச்சனை? கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் பொங்கல் கொண்டாடுற, நீ பொங்கல் கொண்டாடுற, பிசிலாக்கள் வேட்டியும் சால்வையும் போடுறாங்க. சூரியன் வணக்கத்தால் உலகத்தால் அவங்களுக்கு பின்பற்ற வேண்டாம். செய்த The scripture and then மிக முக்கியமாக யோகானன் 17 அதிகாரத்திலே எத்தனை தடவை இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்றதை பார்ப்போம். இப்ப 2 கொரிந்தியர் 6 இதை பாருங்க. இதுகளெல்லாம் ஒரு என்ன சொல்றது, தண்ணீர் எழுத்து மாதிரி. இது இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு வாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14 இந்த மொழிபெயர்ப்பில் படியிருக்க, முதல்ல அந்த மொழிபெயர்ப்பு வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் இல்லாத மற்ற மக்களை போன்றவர்கள் அல்ல, எனவே நீங்களாகவே போய் அவர்களோடு சேர வேண்டாம். நல்லதும் கெட்டதும் ஒன்றாய் சேர முடியாது. வெளிச்சமும் இருளும் சேர்ந்திருக்க முடியாது. எப்படி கிறிஸ்து மெஷியாவும் சாத்தானும் உடன்பட முடியும்? பெய்ய கட்டது இல்லையா? அறிவோம் உமக்கு மகளுக்கும் என்ன, அதான் என்ன ஐக்கியம்? மெஷியாவும் சாத்தானும் உடன்பாடு கொள்ள முடியும். ஒரு விசுவாசிக்கும் விசுவாசம் இல்லாதவனுக்கும் பொதுவாக என்ன இருக்க முடியும்? இங்க போட்டிருக்க எழுபத்தின் அந்நிய நுகம் பாரத்திலே அவிசுவாசோடு பிணைக்கப்பட வேண்டாம். எஸ்பெஷலி டாக்கிங் அபவுட் ஐ பிலீவ் மேரேஜ். ஆனால் இப்ப அப்படி இல்லை. புன்னச்சோலை, கோக்கடி சோலை, எல்லா சோலையும் உள்ளுக்கு வந்துருங்க. அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொண்டு வந்தாச்சு, பேப்டிசம் கொடுத்தாச்சு, கட்டு.
சபைகள் என்ன சொல்லுவார் கடைசியில்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது. நீதி கட்டளைகளுக்கு கீழ்படுகிற ஒராக்கள், அநீதி கட்டளைகளை உடைகிறார்கள். என்ன சம்பந்தம்? நீதிக்கும் அநியாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமா? இருள் இருக்கிறது, ஒளி வந்ததும் பறக்கும் இருள். ஒன்றா செய்திருக்க முடியாது. அப்படி வச்சிருக்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? மெஷியாவுக்கும் பிசாசுக்கும் இசைவேதா. இசைவு இசைவு இங்க போட்டிருக்கு. எப்படி கிறிஸ்துவும் சாத்தானும் உடன்பாடு கொள்ள முடியும்? இங்கதான் சொல்றேன். இங்கேயே வந்து பார்த்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் பைபிளையும் எடுத்து வாசி. உன் ஜீவியம், உன் வாழ்க்கை அவிசுவாசியோட விசுவாசிக்கு என்ன பங்கு? உன் பிசினஸ் அது. நீ கவனமாய் இருக்க வேணும். எங்கண்டு தோண்டிவிடும் பொரிய அவிசுவாசிக்கும். இப்ப எல்லாம் கலந்து கிடக்குது. கூட அவிசுவாசிகள் தான் கிறிஸ்தவ சபை என்ற கூட்டத்தில். தேவனுடைய ஆலயத்துக்கும் முண்டாக்களுக்கும் சம்பந்தம் இது. நான் அவர்களுக்குள்ளே குடியிருந்து அவர்களுக்குள்ளே உலாவி. யோகானன் 14:23 அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் உயிருள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். 6:17 ஆகையினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் யார் நடுவிலே? உலகத்தார். உலகத்தார் நடுவில் இருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு டாடியாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மகன்மாரும் மகள்மாருமாயிருப்பீர்கள். சர்வ வல்லமை உள்ள யெகோவா சொல்லுகிறார். கூறப்பட்ட வார்த்தை உலகம் உன் வீட்டிலே இருக்கு, உலகம் உன் தாயா இருக்கலாம், முழு உலகம். எங்கட தமிழர்கள் தான், இந்தியாவும் தான். இலாக்கள் மத்தாக்களை பிடுங்க
என்று சொல்லி நகை நட்டுகளை எல்லாம் போட்டா இஞ்ச மூக்கல உண்டு. அந்த நாளில கண்ட நான் இப்ப பெருகு இது கொட்டி போட்டு அங்க காதுல இதுல தொடங்கினது. இந்த சுவர்ல கொடி வர்ற மாதிரி ஏறி கொண்டு போகுது. அப்ப எத்தனை தடவை இவங்க குத்த வேணுமோ என்ன கேட்டா தெரியும். இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகும் எல்லாத்தையும் விடுவோம் சேரலாம். பொது ஜனங்கள் உலகத்தார் போடட்டும் இதுக்கு அதான் சொல்றேன். கிறிஸ்டியன் பாய திறந்து சொல்லாத பக்கம் 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 கிறிஸ்டியன் இப்ப ஜனாதிபதியை அறிவித்திருக்கிறார். உங்கள் தங்க நகைகள் உங்கள் மாலைகள் எல்லாம் பத்திரம் பத்திரம் பத்திரம். நான் கேட்டேன் கள்ளர்கள் திருடுகிறார்கள் கள்ளர்கள் திரிகிறார்கள். இனி எங்களுக்கு சிபிஆர் அடிக்கடி ஆசீர்வாதம் ரெண்டு மடத்தியாலும் மூன்று மடத்தியாலும் இருள் சூழ்ந்த சுற்றாடல் காலம் மாறிக்கொண்டு போகுது. உலகத்துக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? உலகம் எப்படியாயிருக்கும் நேரத்தில் திருடர்கள் பகிர்லையும் வரலாம். நகையை கொண்டு போனவன் நகை கடையில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அதுல வேலை செய்த ரெண்டு பேரையும் தூக்கிக்கொண்டு அவங்க ரெண்டு பேரையும் காட்டி கொடுத்துருவான். டும் டும் அவர் வான் பண்ற இதுகளை அவர் சொல்லல கவனம் உங்களுடைய நகைகள் கேப்பாங்களா? இவங்க நகையெல்லாம் வாங்கி எடுக்கணும்னு சொன்ன ஒரு நேரம் அவங்க போனா காடுபட்டு இந்த சனம் இந்தாப்பா எல்லாம் கலத்தி கொடுத்தாங்க உலகத்தார் வேண்டிட்டு போட்டு வந்தாங்க மோசிய காணல் அதையே கலத்தி போட்டு ஒரு கண்டு கூட்டி செய்தாங்க. பொன் கண்டு குட்டி தரையில பாம்பு நாக பாம்பு இப்படியானாக்கள் நிறைஞ்சிருக்கு கிறிஸ்தவ சபையில. ஏச்சுவா சொன்னார் உங்கள் பகிஷங்களை அங்கே சேர்த்து வைங்க. பூமியிலே திருடர்களுக்கு திருடுகிறார்கள் களவெடுக்கிறார்கள். அதைத்தான் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். நைட் அடிக்கடி போகுது கேஸ் இல்லாம போயிட்டு எத்தனையோ காரியங்கள் அடுத்தடுத்தது என்ன சொன்னது பூமி அதிர்ச்சி அது இது யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் கொள்ள நோய்கள் அடுத்து பஞ்சம் பஞ்சம் உலகத்தார் அமளி
எல்லாரும் என்ன ஊத்துறாங்க. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்.
யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு வந்து தங்குவது. ஒருவரை ஒருவர் நேசியங்கள் மாயமானத்தோடு பழக வேண்டாம். அது பரிசெயல் வாழ்க்கை. மனசாங்கல் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுங்கள். தாழ்மையிலே ஜெபித்துக் கொள். ராஜ்யத்தை முதலில் தேடுங்கள். இரக்கத்தை விட்டுவிட வேண்டாம். யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் அவருடைய சிந்தப்படி சந்திப்போம். ஷலோம்.